நிறைய பேர் இருக்கோம் பாருங்க. நாங்க கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா கண்டென்ட் ரிசீவ் பண்றவங்களோட கண்டென்ட் மேக் பண்றவங்க அதிகமா இருப்போம்னு நினைக்கிறேன். வச்சிருக்கோம் இன்னைக்கு புதுசா லான்ச் பண்ணதோட சேர்த்து 120 ப்ராடக்ட் இருக்கு. இந்த 120ல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது பலாப்பழம் மைசூர்பா. எனக்கு பலாப்பழம் மைசூர்பா இப்ப இன்னமே என்ன இருக்கும் அப்படின்னா பலாப்பழ லட்டு இன்னைக்கு லான்ச் அது. ஆமா, இன்னைக்கு சோல்ட் அவுட், இப்பயே சோல்ட் அவுட். பால்கோவா உள்ள ஸ்டப் பண்ணி அதுல பன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். அந்த பண்ணை மெல்லும் போது அந்த பால்கோவோட டேஸ்ட்டும் நம்ம வாயில இருந்து உள்ள மெல்லும் போது அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட். இப்பயே நமக்கு அந்த லவ் பண்றீங்க? கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் சேர்ந்து வரும்போது ஐ லவ் யூ சொல்லி ஐ லவ் யூ. இப்போ வந்து நீங்கள் ஒரு 5 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 50,000 to 60,000 கிடைக்கும். முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா யாரு சொல்றதையும் காது கொடுத்து கேட்க மாட்டோம், இன்க்ளூடிங் ஃபேமிலி சொல்றது கூட. வணக்கம், நான் சரவண ராம்குமார். நெல்லை கருப்பட்டி காஃபி சென்னை கோயம்பேட்டில் ரொம்ப சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இது. இதனுடைய மைல்கல் அப்படின்னு நம்ம சொல்றது இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எதை கொண்டாடுறோம் அப்படின்னா ஆந்திர மாநிலத்துல திருப்பதியில தங்களுடைய 100வது கிளையை வெற்றிகரமா நிறுவி இருக்காங்க. இதுக்கு காரணமான அந்த 7 தூண்களும் நம்ம கூட இருக்காங்க. இவங்களாலதான் இன்னைக்கு இந்த நெல்லை கருப்பட்டி காபி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது கடந்து வந்த பாதை என்ன அப்படின்றத பத்தி தான் பேசுறதா இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். ரொம்ப அழகான ஒரு தருணத்தில் உங்க கூட சேர்ந்துருக்கோம்னு நம்புறோம். நெல்லை கருப்பட்டி காபி அப்படின்றது எங்கிருந்து ஆரம்பிச்சது? இங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா டைரக்டர் வெற்றிமாறன் சார் ஆஃபீஸில் அண்ணனுக்கு ஜெயன்ற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்புறம் 2-3 படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து என்னன்னா ஃபினான்சியலி இஷ்யூஸ் எல்லாருக்குமே வரும். ஸோ ஏன் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இண்டிவிஜுவலாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து என்ன ஐடியா பண்ணலாம், மக்களுக்கு ஏதாவது கொண்டு போய் சேர்க்கணும், டிஃப்ரெண்ட் கான்செப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஐடியாவில் தான் இந்த கருப்பட்டி காஃபி ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா வெறும் 100 square feet ஒரு சின்ன கடையாக தான் ஆரம்பித்தோம். ஸோ மக்களோட வரவேற்பு பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வரவேற்பு இருந்தது. ஸோ ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பித்தோம். ஃப்ரான்ச்சைசி கொடுக்கும்போது தான் சதீஷ் சார் இங்கே இருக்கிற டீம் ஒன்றுனா உள்ளே வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ டீம் எவ்வளோ ஸ்பீடாக ஜாயின் பண்ணாங்களோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து பிராண்டும் பயங்கரமாக எலாபரேட் ஆச்சு. 100 square feet ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது தாண்டி விமர்சனங்கள் அப்படின்றது இருந்திருக்கும் இல்லையா? அது எப்படி இருந்தது? எவ்வளவு முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்டது? கண்டிப்பாக சார், ஆனால் ஒரு 3 lakh rupees கடன் வாங்கி தான் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆளுக்கு ஒரு 1.5 lakh போட்டு தான் ஒரு 3 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணுறத நான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம எப்படியா சைன் பண்ணிடணுன்ற இருந்தது. சேம் டைம் நம்ம உழைப்பு தான் எல்லாத்தையும் மாற்றும். ஸோ அது நிறைய பேர் வந்து காஃபி குடிச்சிட்டு காஃபி நல்லா இல்லைன்னுபாங்க, ஸ்வீட் நல்லா இல்லைன்னுபாங்க, அல்வா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, 100 customers 2 customers நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அதெல்லாம் நம்ம வந்து ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டு ஸோ அது எல்லாமே இன்புட் கொடுத்துட்டு ஒரு பிராஞ்சாக டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலான்றதை நாங்கள் பிளான் பண்ணோம். நிறைய விமர்சனங்கள் இருந்தது, இல்லாமல் நம்ம எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணல. ஏன்னா ஒரு 1000 square feet ஓப்பன் பண்ணும்போது இவ்வளோ பெரிய கடையா, இவ்வளோ பெரிய டீ கடையான்னு கேட்பாங்க. ஸோ 5000 square feet நீங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம், இப்போ கூட அதே விமர்சனம் தான் இருக்குது. எதுக்கு டீ கடைக்கு இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்? பட் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். கருப்பட்டி ஐஸ்கிரீம் இந்தியாவிலே நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி கூட இளநீர் அல்வா, பலாப்பழத்தில் லட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு லான்ச்லேயும் ஒரு ப்ராடக்ட் நியூ லான்ச் பண்ணுறோம். கடையோட சைஸும் பெருசாகிட்டே போகுது, மக்களோட
எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே போகிறாங்க. ஸோ நாங்களும் என்னென்னா இந்தியாவோட நுப்பாடிடக்கூடாது, நம்ம கருப்பட்டின்ற பிராண்டை வந்து ஃபாரினுக்கு கொண்டு போகணும். ஸோ அப்ராட்ல நம்ம ஓப்பன் பண்ணுன்ற ஃபுல் பொட்டன்ஷியலில் பண்ணி நம்ம ட்ரை பண்ணது தான் இன்றைக்கி குவைத்தில் வந்து நிற்கிறோம். வெளியே பார்க்கும்போது நெல்லை கருப்பட்டி காபி அப்படின்னு போட்டிருக்கோம். இவ்வளோ பெரிய காபி கடை அப்போ என்னெல்லாம் இருக்குன்றது ஒரு எண்ணம். ஸோ அப்போ என்னெல்லாம் கொடுக்குறோம், அது யாருடைய பொறுப்பில் இருக்குது, என்னெல்லாம் நீங்கள் மெனுவில் வச்சுருக்கீங்க? காரம் ஸ்வீட் ரெண்டுமே சேர்த்தே வந்து டோட்டலாகவே 15 ப்ராடக்ட் தான் இருக்கும். நம்ம டீ காஃபி பண்ணிகிட்ருந்தோம். நீங்கள் கருப்பட்டியில் பண்ணுறதால வந்து கலர் கருப்பாக இருக்குது, குழந்தைங்க வந்து அதை சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. குழந்தைங்க பழம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் அதை வந்து ஐஸ்கிரீம்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்லேயோ பழத்தை பேஸ் பண்ணி ஹனி பேஸ் பண்ணி நீங்கள் கொடுங்க, அது வந்து நேச்சுரல் ரிலேட்டட் ப்ராடக்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி கொடுக்கும்போது அதோட வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு வெரைட்டி? இன்னைக்கு புதுசாக லான்ச் பண்ணதோட சேர்த்து 120 ப்ராடக்ட் இருக்கு. 120 ப்ராடக்ட் இருக்கு. 120 தான் சொன்னீங்க? ஆமாம் சார், 120. யாருக்கெல்லாம் என்னென்ன தெரியுதோ ஆர்டர் வைஸ்ல வாங்கலாம். கருப்பட்டி அல்வா இருக்கு, நெய் அல்வா இருக்கு, மஸ்கோத் அல்வா இருக்கு, பூண்டு மிக்சர் இருக்கு, நவதானிய மிக்சர் இருக்கு, நெல்லை மிக்சர் இருக்கு, பூண்டு முறுக்கு இருக்கு, முந்திரி அல்வா இருக்கு, மஸ்கோத் அல்வா இருக்கு, நெய் அல்வா இருக்கு. இந்த 120 எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது பலாப்பழம் மைசூர்பா. வேற ஆட்டியுமே அந்த ஸ்வீட் கிடையாது, நாங்களும் அது இன்ட்ரோடியூஸ் பண்ணதுதான். நாட்டு சக்கர பால்பன் எனக்கு பலாப்பழம் மைசூர்பா. இப்ப என்னமேல என்ன இருக்கும் அப்படின்னா பலாப்பழ லட்டு இன்னைக்கு லான்ச் அது. பேக்கரி ஐட்டம்ஸ் பேஸ்டாக வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நாங்கள் பண்ண ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் என்ன அப்படின்னா கருப்பட்டி பிரெட்டு பண்ணோம். ஜிம்முக்கு போகிறவங்க தான் நிறையா வாங்குவாங்க. ஸோ அவங்க மத்தியில் அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது. இங்கே போனால் வீட் பிரெட்டு கருப்பட்டியில் கிடைக்கும்டா, அது வாங்கி நம்ம மாஸ்டரே சாப்பிட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக வந்து பேசுவாங்க. அந்த ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அத்திப்பழம் மைசூர்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்திப்பழம் மைசூர்பா, பலாப்பழம் மைசூர்பா டேஸ்ட் ஒரு மாதிரி இருந்தாலும் அத்திப்பழம் ஹெல்த்தியோடு இருக்கும். அத்திப்பழம் மைசூர்பா ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது அந்த சின்ன சின்ன பைட்ஸும் நமக்கு வந்து அது வரும், சீட்ஸும் வந்து நமக்கு சாப்பிடும்போது அது ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் எங்கள் இதில் பால்கு பண்ணு வந்து எல்லாருமே சாப்பிட்ற பண்ணு எல்லா டீ கடையிலையும் கிடைக்கும். ஆனால் நாங்கள் அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பால்கோவா உள்ளே ஸ்டஃப் பண்ணி அதில் பண்ணு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். அந்த பண்ணை மெல்லும் போது அந்த பால்கோவோட டேஸ்ட்டும் நம்ம வாயிலேருந்து உள்ளே மெல்லும் போது அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட். இப்பயே நமக்கு அந்த எச்சு இருக்கா? இருக்கு, கண்டிப்பாக. அந்த பண்ணு வந்து நமக்கு எல்லாமே டீயில் முக்கிய தான் சாப்பிடுவாங்க, ஆனால் நம்ம பால்கோவாலே நம்ம இது பண்ணி சாப்பிடும்போது இருங்கண்ணா வேற சாப்பாடு வேற எனக்கு. சரி ஓகே. மறக்க முடியாத நிகழ்வு இருக்கும் இல்லையாண்ணா? இன்னைக்கு வந்து நம்ம சந்தோஷம் ஒரு வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு நாள் மறக்க முடியாது இல்லை, இதெல்லாம் கூட நம்ம கடந்து வந்திருக்கோம் மேடம் அப்படின்னு. ஒரு 5 நாள் ஃபுல் டே தூங்காமல் இருந்திருக்கேன், டே நைட்டு ஒர்க்கு. ஏன்னா ஓப்பனிங் வந்து ஃபைனல் பண்ணி வச்சுருந்தோம், அந்த டேட்டில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சீஃப் கெஸ்ட் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க பாண்டிச்சேரியில் வந்து, சிஎம் அவர் ரங்கசாமி அவர் தான் ஓப்பன் பண்ணார். அந்த டேட்டில் வந்து அவர் கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த டேட்டில் ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 85 பீப்புள்ஸ் வந்து டே நைட்டாக ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோம். 15 டேஸில் வந்து எம்டி லேண்டை வந்து இந்த மாதிரி கடையாக ரெடி பண்ணோம். வெறும் ஷார்ட் பீரியட். எம்டி லேண்ட் இந்த மாதிரி ஒரு கடை, இந்த மாதிரி கடை எவ்வளோ நாளில்? 15 டேஸ். கஷ்டம் பட் இருந்தாலும் அது ஒரு இன்பம், அவ்வளோதான். அவ்வளோதான், அப்படிதான் சொல்ல முடியும். ஃப்ரான்ச்சைசி மாடல் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை, ஏன்னா இன்னைக்கு 100 இருக்கும் அப்படிங்கும்போது இதுக்கு பின்னாடி அது எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அது யார் பார்க்குறாங்க? இன்சியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது லோ பட்ஜெட்டில் தான் பண்ணோம். இப்போ கொஞ்சம் ப்ரீமியம் பட்ஜெட்டும் பண்ணுறோம், லோ பட்ஜெட்லையும் பண்ணுறோம், ரெண்டுமே பண்ணுறோம். டிபெண்ட்ஸ் இடத்தை பொறுத்து மாற்றிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு மினிமம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakh 5 lakh இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 70-80 lakh பட்ஜெட் வரைக்கும் நம்ம பண்ணுறோம். உங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கு? நான் சொன்ன மாதிரி இந்த 7 தூண்களில் ஒரு தூணும் முக்கியம். இந்த தூண் எதுக்கு பயன்படுது அதை பற்றி சொல்லுங்கள். பேக்கேஜிங் ஐடி ரெண்டு பார்த்துட்டு. ஸோ சதீஷ் சார் சொன்ன மாதிரி இனிஷியலி நம்ம ஸ்டார்ட் பண்ணப்ப மினிமம் ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம பேக்கேஜிங்கில் மெனக்கெடுதல் மோஸ்ட்லி இருந்தது. தென் நம்ம கஸ்டமர்ஸ் ரிவ்யூ படி நம்ம அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணுன்றப்ப நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அதே மாதிரி கன்சூமர் ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்கணும், அவங்களுக்கு இப்போ கேரி பண்ணி போகிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இனிஷியலி ஒரு அவங்களுக்கு 1 kg பேக்கெட் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து 100 grams பேக்கெட் கொடுத்தாங்க. ஸோ ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது கூட அதே கேன் கேரி. என்னோட பார்ட் என்ன அப்படின்னா ஃப்ரான்சைசி வந்து பேசிட்டு போகிறவங்க அடுத்த ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராசஸ்ன்றது லொக்கேஷன். 3-4 ஆப்ஷன் எங்கள் கிட்ட காமிப்பாங்க. ஸோ காமிக்கும்போது அடுத்த என்னோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா நான் அங்கே போய் லொக்கேஷன் சூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கன்ஜஸ்டட் ஃபீல்னஸ் வரக்கூடாதுன்றதுக்காக, ஒரு டிப்ரெஷன் இருக்கக்கூடாது. உள்ளே வந்துட்டாங்கனாலே அவங்க ஒரு ஃப்ரீயாக உட்காந்து நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸை அவங்க கன்சியூம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது குழந்தைங்களுக்கோ இல்லை ஃபேமிலிக்கோ கொஞ்சம் நல்ல ஃபுட்ஸ் ஹெல்த்தியான ஃபுட்ஸை வாங்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் அந்த இடத்துல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு இனிஷியலான ஸ்டேஜ் அந்த லொக்கேஷனு, அதை கரெக்டாக நாங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துருவோம்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் அவுட்லெட் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஒரு மூணு நாலு அவுட்லெட் வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். என்னதான் நம்ம ஃப்ரான்ச்சைசியாக போகும்போது நம்ம ஸ்டார்டிங் வந்து ஓன் அவுட்லெட்லேருந்து தான் போகணும். ஏன்னா அதில் இருக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது, அதை வந்து எப்படி ஷார்ட் அவுட் பண்ணி ஃப்ரான்ச்சைசியை வந்து எப்படி அடுத்த இதுக்கு கொண்டு போகணுங்கிறது தான் ஓன் அவுட்லெட்டோட ஒர்க்கு. இதில் வந்து மெயின் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து நம்ம ஓன் அவுட்லெட்லாம் பண்ணுறோம். 100 branches ஃப்ரான்ச்சைசி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா இந்த 100 franchisees ட்ரைனிங் செஷன் வந்து நம்மளோட ஓன் அவுட்லெட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதுலேருந்து தான் ஒவ்வொன்றும் ஒரு ஃபீட்பேக் வந்து ஃப்ரான்ச்சைசிக்கு தர முடியும். அதுக்காக எரர் அண்ட் செக் பண்ணுறது கண்டிப்பாக கரெக்ட் பண்ணுறது எந்த இடத்துல வந்து கண்டிப்பாக சார். என்ன உங்களுடைய நான் வந்து ப்ரொடக்ஷனும் ஸ்டாக்கும் பார்த்துக்கிறேன். நமக்கு டெய்லி செஞ்சு மறுநாள் பேக்கிங் ஆகி அப்படியே நம்ம டெலிவரி கொடுக்குறோம். அந்த டெலிவரி கொடுக்கும்போது அந்த ஃப்ரெஷ் ஸ்டாக் வாங்கும்போது ஒவ்வொரு கஸ்டமருமே அதை ஃபீல் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு நம்மகிட்ட வந்து பால்கோவா பண்ணு, இந்த பால் பண்ணு இதெல்லாமே லைஃப் பார்த்தீங்கன்னா 2 days தான். பட் அந்த 2 days அவங்க லைஃபை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஈவினிங் கரெக்டான டைமில் வந்து நம்ம டெலிவரி பண்ணால் தான் முடியும். அப்போ டெலிவரி ஷெடியூல் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் என்ன போட்டால் என்ன நம்ம இதுக்கும் இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிறது. அப்புறம் நம்ம அல்வா கிச்சன் எல்லாமே நம்ம திருநெல்வேலியிலேருந்து நமக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா அல்வா, ஏன்னா நம்ம அந்த தாமரப்பண்ணி தண்ணியில் செய்கிற அந்த சுவையே வந்து நம்ம இங்கே செஞ்சோம்னா அது வராது. சுவைக்கு காரணம் தாமரப்பண்ணி தண்ணியோட டேஸ்ட். அண்ணா உங்களோட பங்கு? நான் கம்பெனியோட ஃபினான்ஸ் அண்ட் லீகல் எல்லாமே. ஸோ அதாவது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னை நம்பி வந்து இந்த ஒரு விஷயத்தை பெரிய ஒரு பொறுப்பு வந்து என் கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் வந்து எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுமோ அந்த விஷயத்த வந்து நான் எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பேன். ஸோ அதனாலே என்னை விரும்பி வந்து ஃபினான்ஸ் நீ ஹேண்டில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களா எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்து வெள்ளா பெட்டி பொறுப்புன்றது கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம். எல்லாரும் அவர் லவ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாம் சேர்ந்து வரும்போது ஐ லவ் யூ சொல்லி ஐ லவ் யூ. நான் எவ்வளோ பேசினாலும் இவங்க எல்லாருமே வந்துட்டு என்னை திரும்ப எதுவுமே பேச மாட்டாங்க. அவ்வளோ அன்பு வச்சிருப்பாங்க, அடிப்பாங்க, அடியெல்லாம் வாங்குவீங்க. வேற ரேண்டமா சொல்லுங்க. குழந்தைய விரும்பி சாப்பிட்டதா? குழந்தைய விரும்பி சாப்பிட்ற லட்டு வெரைட்டிஸ் நம்மகிட்ட சின்ன சின்ன லட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் சில்வர் ஃபைலில் பண்ணியிருப்போம். அதை சாக்லேட்டுன்ட்டு இது பண்ணுவாங்க. பட் ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு உள்ளே வச்சுருப்போம். பேரண்ட்ஸும் நம்பி வாங்கி கொடுப்பாங்க. அதை எடுத்து சாப்பிடும் போது அவங்களுக்கு அது சுவையும் நல்லாயிருக்கும். சாக்லேட்ற மைண்ட் செட்டில் ஓப்பன் பண்ணாலும் அது சாப்பிட்ட பிறகு அது நல்லா இருக்கனால அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரான்ச்சைசி நம்ம பேசும்போது மினிமம் வந்து 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் மினிமம் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு பக்குவம் அடைஞ்சதுக்கப்புறம் எந்த அளவில் லாபம் ஈட்ட முடியும், குறைஞ்சபட்சம் எவ்வளோ லாபம் ஈட்ட முடியும், அதிகபட்சம் எவ்வளோ லாபம் ஈட்ட முடியும்? சார் இது வந்து ஆர்வம் சரியாக சொல்லணும். கண்டிப்பாக சார், தப்பாக இங்கே நீங்கள் எங்கே வேணால் கேட்கல. ஆனால் 100 branches வந்துட்டோம், நிறைய ரிப்பீட் ஃப்ரான்ச்சைசி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய ஒரு பிரான்ச் பண்ணுவாங்க, 3 branches பண்ணியிருக்கிறவங்க லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதுவே ரொம்ப அதிகமாக இருக்குது. ரீசன் என்னன்னா இந்த ROI ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 months மேக்ஸிமம் நாங்கள் 14 months கொடுத்துட்றோம். வேறு வந்து ஒரு 5 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணோன்னா மினிமம் 10 months பண்ணுறோம், மேக்ஸிமம் 14 months போட்ட காசு வந்துடும். அந்த ப்ராஃபிட் மந்த்லி ப்ராஃபிட் மினிமம் இவ்வளோ எடுக்க முடியும் கேரண்டி? அதுதான் சார், இப்போ வந்து நீங்கள் ஒரு 5 lakh இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 50,000-60,000 rupees கிடைக்கும். மேக்ஸிமம் 1 lakh இருக்காங்க, நம்ம 1 lakh இருக்கிற ஆளுங்களை விட்டுருங்க, நம்ம மினிமம் 50,000-60,000 ப்ராஃபிட் இருக்கும். அது நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10 months ரிட்டர்ன்ஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 70 lakh இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட ROI சேஞ்ச் ஆகிடும். ரீசன் என்ன அப்படின்னா இப்போ செட்டப் பெருசாக இருக்கும், சேல்ஸ் வால்யூம் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கடையில் வந்து பெர் மந்த்துக்கு வந்து 5 lakh சேல்ஸ் இருக்குது அப்படின்னா பெரிய கடை போகும்போது வந்து சேல்ஸ் வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். சேம் நீங்கள் 5 lakh இன்வெஸ்ட் பண்ணினாலும் ஒரே ரிட்டர்ன்ஸாக, ஸோ 7 lakh இன்வெஸ்ட் பண்ணி 70 lakh இன்வெஸ்ட் பண்ணினாலும் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ROI வந்து சீக்கிரம் கிடச்சிரும். பட் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு போடுற முதலீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ரிஸ்க்கை வந்து எடுத்து நம்ம போடும்போது அந்த 12 months முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வர லாபம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ட்ரேட்மார்க்கே வந்து நெல்லை கருப்பட்டி காஃபி, இந்த காஃபியை வந்து இந்த சுவை மாறக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். நெல்லை அந்த அந்த விஷயம் வந்தே ஆகணும், அதை எங்கே குடித்தாலும் சரி, அப்ராடில் குடித்தாலும் அதே சுவை வரணும். அதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி யார் அதை கவனிக்கிறாங்க சார்? அதான் சார், இப்போ என்டையர் இப்போ 100 branchesலையும் நீங்கள் எங்கே போய் காஃபி சாப்பிட்டாலும் அந்த யூனிக் டேஸ்ட் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து அந்த ஃபார்முலா பேஸ்டு. ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து கருப்பட்டி லிக்யூட் வந்து அது ஒரு மெஷர்மெண்ட். நம்ம ஸ்பூனே வந்து ஃப்ரான்ச்சைசிக்கு நம்ம ஓனாகவே வாங்கி கொடுத்தோம், இதுதான் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லி வாங்கி கொடுக்குறோம். ஸோ அதுலேருந்து இவ்வளோ டிகாஷன்னா எவ்வளோ பிடிக்கணும், ஸோ அந்த மில்க்னா எவ்வளோ இருக்கணும், அந்த கண்டென்ட் வந்து நம்ம ஃபார்முலாவே ட்ரைனிங்காகவே நம்ம சொல்லி கொடுத்துருவோம் சார். நம்ம அவுட்லெட்டில் ட்ரைனிங்காகவே சொல்லி கொடுத்துருவோம். இப்போ 7 சேர்ந்து இவ்வளோ வருஷம் ஒற்றுமையாக இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வர முடியுதுன்னா யாரோ ஒருத்தர் சொல்லுங்க இதை பற்றி எனக்கு, அந்த என்ன சீக்ரெட், அது எப்படி அந்த கொண்டு வர முடியுது? சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார், நாங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ நீங்கள் 7 சேர்ந்து இருந்தீங்கன்னா அதை கெடுக்கிறதுக்கு 10 வருவாங்க வேலையோர். உண்மை அதுதான். பட் ஈவன்தோ அப்படி வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இல்லாத டைமில் வந்து அவர் இப்படி இப்படி பண்ணார், அவர் இப்படி பண்ணார், இப்படி பண்ண ராமசாமி எப்படி தெரியுமா அப்படிதான் வடக்கு திரு ராமசாமிக்கு. அதெல்லாம் நாங்கள் என்ன அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இப்போ ஒரு இஷ்யூ அப்படின்னா 7 உட்காந்துருவோம்,
இதுதான் உங்களோட டைரக்ட் இஷ்யூ, டைரெக்டாக உங்களோட உங்களை மேலே வைக்கிற ஒரு இஷ்யூஸ், ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கிளியர் கட் வந்துருச்சு அப்படின்னா ஃபார்வர்டாக வந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இப்போ ஏழு பேர் சேரும்போது அக்கௌண்ட்ஸ் டீம்லேருந்து எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அந்த இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு மேஜர் ரீசன் என்னென்னா மீட்டிங். டெய்லி வந்து ஒன்ஸ் மீட்டிங் போட்டு, இல்லை யாருக்காவது ஏதாவது எமர்ஜென்சி இஷ்யூஸ் இல்லை அவங்க மேலே ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஏன்னா இன்டீரியர்லேருந்து நாங்கள் வந்து லொக்கேஷன் பார்க்கறதுலேருந்து எல்லாமே பண்ணுறோம். ஸோ ஏ டு இசட் பண்ணி கொடுக்குறதுனால நிறைய இஷ்யூஸ் வரும். ஒரு அவுட்லெட்ஸ் பண்ணும்போது லோக்கல் இஷ்யூஸ் வரும், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வரும், எல்லாமே வருது. ஸோ அது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுன்னா ஒரு மீட்டிங். ஸோ இந்த மீட்டிங்கில் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். அது மாதிரி முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்னா, யாருக்கு சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்க மாட்டோம், இன்க்ளூடிங் ஃபேமிலி சொல்கிறத கூட. ஸோ அப்படி கொடுத்து கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனை தான் மேஜராக நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. எங்களோட சீக்ரெட் பார்த்திங்க ஏன் சேர்ந்துருக்குறதுனா, யார் சொல்கிறதையும் காதில் கேட்க மாட்டோம். ஏழு பேர் இருக்கோம் அப்படின்னா ஏழு பேரும் ஏழு விதமாக தான் இருக்க முடியும், ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஆனால் எங்களுக்குள்ள சகிப்புத்தன்மைன்னு ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்குது. யார் எங்களை பற்றி எது சொன்னாலும் என் மச்சான் அப்படி சொல்லியிருக்க மாட்டான், அவ்வளோதான். இதை மட்டும்தான் எங்கள் மைண்டில் நாங்கள் ஏற்றிருப்போம். ஆனால் நெல்லை கருப்பட்டி காஃபியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் பேசுகிறேன்? நெல்லை கருப்பட்டி காஃபி அப்படின்றது, இது காஃபி ஷாப் மட்டும் இல்லை, நெல்லை கருப்பட்டி காஃபி அப்படின்றது ஒரு ஏ டு இசட் ஃபுட் இண்டஸ்ட்ரி. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபைனலில் நான் ஒன்று சொல்லி, இது இந்த டீம், நம்ம இந்த டீம் ஓகே, நம்ம பேக்ஹெண்டில் ஒர்க் பண்ணுற என்னோடய டெலிவரி டீம் பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, எல்லாருக்காண்டியும் எல்லா ஃப்ரான்சைஸ்காரங்களுக்காண்டியும் உழைக்கிறது வந்து என் டெலிவரி டீமும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டு தான். அவங்க மெயினாக ஒர்க் பண்ணுறதுனால தான் எல்லா கைக்கும் நல்லபடியாக ரீச் ஆகுது. மேக்ஸிமம் எந்த ஒரு தப்பும் மேக்ஸிமம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா எடுத்து கரெக்டான நேரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறனால டெலிவரி டீமுக்கும் என்னோடய பாராட்டுகள் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், எனக்கு தெரிஞ்சு நிறைய பிராண்ட்ஸில் அது கிடையாது, லைக் நம்ம பிராண்டில் மட்டும் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்று, நீங்கள் ஆர்டர் பண்ணால் நாளைக்கும் டெலிவரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து எந்த டெலிவரியுமே கிடையாது. சில ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 days or 10 days மினிமம் வந்து அவங்க டைம் லைன் கேட்பாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அது கிடையாது, நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அது எவ்வளோ நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம டீம் வந்து அதை வந்து கேரி ஓவர் பண்ணிட்டு அவங்க சார்ட் அவுட் பண்ணுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான ஒரு டெலிவரியா? கண்டிப்பாக பெரிய ஒரு மேன் பவரோட ரன் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் நம்மளோட. சொன்ன மாதிரி அண்ணே நம்ம டீமை பற்றி அழுத்தி சொல்லுங்கன்னு சொன்னாங்களா? நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சார், நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இதை ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. என்ன ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னா, இந்த கான்செப்ட் ஓடாது, நீங்கள் ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. அப்புறம் என்ன இருந்ததுன்னா, இவ்வளோ பெரிய ஸ்கொயர் ஃபீட் பண்ணாதீங்க, ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. அதையும் பண்ணோம். அப்புறம் என்ன இருந்தது அப்படின்னா, ஃபுட்டு கொண்டு உள்ளே கொண்டு வந்தோம், மில்லட் ஃபுட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தோம். அதையும் நீங்கள் பண்ணாதீங்க, ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. ஸோ யாரெல்லாம் ஃபெயிலியர் ஆகும் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நாங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய கருப்பட்டி காஃபி வந்துருச்சு பிராண்டு, பட் நெல்லை கருப்பட்டி காஃபின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். என்ன ரீசன் அந்த போட்டி அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன்? இல்லை, உண்மை ரொம்ப ஆரோக்கியமானது ஒரு விஷயம். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு கருப்பட்டி காஃபின்னு ஒன்று உருவாக்கி, நெல்லை கருப்பட்டி காஃபின்னு ஒன்று உருவாக்கி, அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரான்ச்சைசி மாடல் பிராண்ட் இப்போ வந்துருச்சு. பட் என்னென்னா, இது ஹெல்த்தியாக தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதனால் என்ன பயன் கிடச்சிருக்கு அப்படின்னா, நிறைய பேர் இப்போ கருப்பட்டி காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கருப்பட்டியை லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கருப்பட்டியோட வாழ்வாதாரத்தோட பேக்ட்ராப் வந்து பயங்கரமாக கூடியிருக்கு. நீங்கள் பாஸ்ட் ஒரு 5 years டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் உங்களுக்கு பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, கம்பேரிட்டிவ் அது அதர் ஸ்டேட்டுக்கும் இப்போ போகுது. ஸோ அப்போ என்ன ஆனால், எல்லா ஒரு ஃபார்மருக்கும், எல்லா ஊரில் இருக்கிற ஃபார்மருக்கும், அந்த கருப்பட்டி தயாரிக்கிற எல்லாருக்குமே போய் சேர்றது வந்து இந்த பிராண்டுனால, நெல்லை கருப்பட்டினால மட்டும் இல்லாமல் எல்லா கருப்பட்டினாலையும் இது வந்து பயங்கரமாக கொண்டு போய் ரீச் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ பிஸ்னஸ் போட்டியாக இருந்தாலும், நெல்லை கருப்பட்டி காஃபி அப்படின்னா என்னென்னா, கண்டிப்பாக குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது இல்லாமல், நம்மளோட க்ரௌடு, கடைக்கு வர க்ரௌடை பார்த்தாலே தெரிஞ்சிடும் கடையோட சேல்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது. ஸோ நாங்கள் ஃப்ரான்ச்சைசி மாடல் போனதுக்கப்புறம் எங்களோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். சேம் டைம் வந்து நிறைய கருப்பட்டி பிராண்ட் வந்தாலும் கூட, நம்ம நெல்லை கருப்பட்டி காஃபி எப்போயுமே வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த தைரியம் இருக்கிறதுனால இந்த ஆரோக்கியமான ஒரு கண்டிப்பாக. ஓ, ரொம்ப நன்றிண்ணா எல்லாருக்குமே. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் கூட அந்த ஒரு விவாதம் அப்படின்றது. ஆரோக்கியமாக இல்லைன்னா எப்படி இருக்குன்னா, ஆமாங்க இல்லைங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல், எல்லாமே சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கிறீங்கன்றது இது மூலியமாக தெரியுது. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு 100 அப்படின்றது வெகு விரைவிலேயே 1000 அப்படின்னு மாறக்கூடிய சூழல் சீக்கிரமாக வரும். எங்களுடைய பிகைன்வுட்ஸுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த 100 சரி, வரவிருக்கக்கூடிய 1000 எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. வாழ்த்து, நன்றி, தேங்க்யூ.